ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வெள்ளை தாமரையோட மருத்துவ குணங்கள் பற்றியும் வெள்ளை தாமரையுடைய கஷாயம் எப்படி செய்யலான்னையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு வெள்ளை தாமரையை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பூ வெள்ளை தாமரையோட இதழ்களை நம்ம தனித்தனியாக பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெள்ளை தாமரையை பொதுவாக எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மூளை வளர்ச்சிக்கும் நரம்பு புத்துணர்வாக வச்சுக்கிறதுக்காகவும் இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லேருந்து விடுதலை பெறவும் ரொம்பவே பயனுள்ளதாக இது அமையுது. அதுபோக குடல் பிரச்சனைக்கும் ரொம்பவே தீர்வாக அமையும். அதனால் இதை வந்து ஒரு 3 வாரத்துக்கு தொடர்ந்து இந்த செந்தாமரையோட சாறை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நமக்கு வந்து பயனுள்ளதாக அமையும். இதய சம்மந்தப்பட்ட நோய், இரத்த சம்மந்தப்பட்ட நோய், இரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கும் மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் கண் சம்மந்தப்பட்ட நோய்க்குமே இது ரொம்பவே பயனுள்ளதாக அமையும். இப்போ நம்ம ஃப்ளவர் எல்லாமே நல்லா பிச்சு எடுத்து வச்சிட்டோம். இந்த இதில் இப்போ நம்ம கொதிச்சு வச்சுருக்க அந்த தண்ணியில் வந்து இந்த விதழ்களை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தாமரையோட இதழ், தண்டு, உள்ள மகரந்தம், வேர்லேருந்து எல்லாமே மருத்துவ குணங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமையும். ஸோ அதனால் எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாமே சேர்த்து அந்த தண்ணியில் போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம பிச்சு வச்சுருக்க வெள்ளை தாமரையோட இதழ்களை நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுருங்க. இதனுடைய சாறு எல்லாமே அதில் இறங்கிடும். 3 வாரத்துக்கு தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா, குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு நல்லாவே பயனுள்ளதாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.